வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வாரம் பிக் பாஸ் எலிமினேஷனில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு நபர் வெளியேறியிருக்காங்க. ஸோ யார் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக பிக் பாஸ் சீசன் 5 சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அட் த சேம் டைம் வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்த மூணு பேருமே செம மாசம் உள்ள வந்திருக்காங்க. ஸோ அபிஷேக் அவங்க வந்துட்டு வெளியில் போனாலும் வைல்ட் கார்டு என்ட்ரியில் உள்ள வந்திருக்காரு. ஸோ அமீர் அது மட்டும் இல்லாமல் சஞ்சய் வந்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்துருப்போம் எலிமினேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த வாரம் இருக்குது. பட் இருந்தாலும் கமல் சார் வர முடியாத ஒரு கண்டிஷனில் இருக்காரு, பிகாஸ் அவருக்கு கோவிட் பாசிட்டிவ். பட் இருந்தாலும் வந்திருக்க ப்ரோமோல நம்ம பார்த்தபடி அவர் காணொலி மூலியமா பிக் பாஸ் நடத்துறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ எனக்கு உறுதுணையா ஒரு தோழியும் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்துட்டு ஸ்பாட்ல இருந்து ஆங்கர் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுப்பா, யார் ஆங்கர் பண்ணா இல்லை இந்த வாரம் யார் வந்துட்டு வெளியேறுவா அப்படிங்கிறதா. ஸோ தொடர்ந்து ஃபீமேலே போயிட்டு இருக்காங்களே, இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா இமானநாச்சி நீரூப் இவங்களை யாராவது வெளியேறக்கான வாய்ப்பு இருக்கா, ஸோ அபிநய் வெளியேறக்கான வாய்ப்பு இருக்கா, வந்துட்டு லீஸ் ஸ்டோர்ட்ல இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது அப்பவும் ஃபீமேல் தான் லீஸ் ஸ்டோர்ட்ல இருக்காங்க. ஸோ யாரு அப்படின்னா ஐக்கி பெரி. ஸோ ஐக்கி பெரி தான் இந்த வாரம் எலிமினேட் ஆகிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ எபிசோட் அப்படிங்கிறத ஷூட் பண்ணிட்டாங்க, அவங்க தான் வெளியேறி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட அஃபீஷியல் சோர்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வாரம் வந்துட்டு பிக் பாஸ் ஹவுஸ் உடைய பட்டர்ஃப்ளை இவ்வளோ நாளாக கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மூமெண்ட்டுமே ஹார்ஷ் அப்ளிகேவ் பண்ணல. ஸோ நீருப் கூட லைட்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதையும் பிரியங்காக்கு எடுத்து விட்டாங்க. அட் சேம் டைம் வீட்லேயே ஒரு செல்ல பொண்ணு மாதிரி தான் இருந்தாங்கிறது குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். அதே சமயம் சுறுசுறுப்பாகவும் இருந்தாங்க. ஸோ காலையில் பாட்டு போட்டோடையுமே முதல் டான்ஸ் அவங்களுடையதாக தான் இருக்கும். ஸோ அவங்க தான் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அவங்கள இந்த வாரத்திலிருந்து மிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இந்த வாரம் எலிமினேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரி பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.